ஹாய், ஹலோ மக்கள், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான ப்ரௌனி, சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள், நம்ம ஒரு பவுலில் பட்டர் போட்டுக்கின்னு, அப்புறம் நம்மளோட சாக்லேட் காம்பவுண்டை நல்லா கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட்டை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கின்னு, அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, நம்ம முட்டை, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் மற்றும் வெனிலா எசன்ஸு, சுகர் பவுடரு, கொக்கோ பவுடர் மற்றும் மைதா. இப்போ நம்ம சாக்லேட்டு பட்டரும் மெல்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரௌனிக்கு நம்ம இப்போ பாக்ஸ் பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். சென்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் மக்களே, வேறு லெவலில். இப்போ நம்ம ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணிக்கினு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்கு நம்ம இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிட்டு அடுத்தது இப்போ நம்ம சுகர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது என்னமே வெளியில், நீங்கள் எக் எவ்வளோ பீட் பண்ணுறீங்களோ கேக்கு ப்ரௌனி வேறு லெவலில் வரப்போகுது மக்களே. இப்போ நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு அடுத்தது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம மைதா, மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். குவார்ட்டர் ஸ்பூன் தென் கொக்கோ பவுடர், இப்போ போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்ச பட்டரும் சாக்லேட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு காஃபி, காஃபி பவுடர், காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட் 1 pinch ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம கேக் டென்னில் வந்துட்டு பட்டரை க்ரீஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஆட் பண்ணிட்டு லெவலப் பண்ணிக்கலாம். லெவல் சாக்லேட் ப்ரௌனிக்கு நம்ம சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம், வேறு லெவலில் வரும். இந்த மாதிரி சென்டரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை ப்ரீஹீட் பண்ணிட்டு அதில் ஒத்துமே இல்லை, தண்ணியில் சால்ட் இல்லை, சால்ட் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ப்ளேஸ் பண்ணிட்டு குக்கர் மூடிடுவோம். இப்போ அது நம்ம சும்மா க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். எம்டி குக்கரில் சும்மா லிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், லாக் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் பேக் ஆகிருக்குதான்னு ஒரு ஸ்டிக்கு வச்சு செக் பண்ணலாம். அதில் ஏதோ ஒட்டலைன்னா பேக் ஆகிட்டுக்குது. சூப்பராக வேறு லெவலில் நம்மளோட ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு மக்களே. இப்போது அது எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறோம் பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேறு மாதிரி இருக்குது. சூப்பராக நம்மளோட சாக்லேட் ப்ரௌனி ரெடியாச்சு மக்களே, வேறு லெவல் சாக்லேட்டியாக டேஸ்டியாக. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுறீங்க, ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. அப்படியே நம்ம மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி ரெசிபி, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எங்களோட டிஷ்ஷஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நம்ம ப்ரௌனிக் நடுவில் வச்சுருக்க சாக்லேட் எல்லாம் சூப்பராக மெல்ட் ஆகி வேறு லெவலில் இருக்குது மக்களே. அது சாப்பிடும்போது நடுவில் சாஃப்டாக அந்த சாக்லேட் டேஸ்ட்டும் வேறு லெவல் போங்க. ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு எப்படின்ச்சின்னு கமெண்ட் பண்ணுறீங்க மறக்காமல். டேஸ்ட் அடி தூள். நம்ம இன்னொரு புது வீடியோவில் புது டிஷ்ஷோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.